फ्रेंड्स वेलकम टू निलासोर रेसिपीज इनकी नाम से रेसिपी लखनवी चिकन बिरयानी रेसिपी वो रोम टेस्टियान रेसिपी इतनी नाम रेगुला बिरयानी आड पड़े मारे इंजी पूंड पेस्टो इले पुदीना कोत्तमल्लियो इले सेकरदु किडियादु रेसिपी रोम टेस्टियानदु अप्पुरम ना केवरा वाटर आड पण्णिरुक्केन केवरा वाटर वो नम्ब पनीर रोजा एप्डी इंफ्यूस पण्णि रोज वाटर एडुक्करोमो अदे मारि ताळिम्बू इंफ्यूस पण्णि केवरा वाटर एड़पा इत वो वासने सेक और लिक्विड इड पड़े अपराव डिस्क्रिप्शन लिंक को पर्चे पड़े वेणूव पर्चे पड़ी के वाग रेसिपी एप्ली पाक लखनवी चिकन बिरयानी से मोदी वो नाम बिरयानी तारी अरसिया वेग वो ना वो रे कपासमती अरसिया निम्सम ऊरा वे तंड वड़चिटे व आलरे स्टव आन पड़ी को वचर तर पात्र तनी को वचर अरस सेतीड इगट वंद पा वड़चल इत नम अरसि वह वंद नाम अरसिया उड़ी पाता नाला अंजा उड़ेनो इतमी इतनी प्लेट पोट वड़क वड़चिक इलाटी स्ट्रेनर वड़ी वेकाल वैचल स्टव आफ पड़े वड़चल इो बिरयानी से स्टव आन पड़ी और पात्र वज वो नान आयिल सेतुक इत वो अरुद ग्राम आयिल नाम वो इनकी आनियन फ्राई पड़ी एड़को रे वंगयते वो स्लाइस पड़ी वजचर इत ना ब्रउन नर वो फ्राई पड़ी एल इतनी नम वरुकर वंगय वो ना ब्रउन कलर वह पार्क वरुक इविषम आज नाम पा वंगयते तनिया वचल इे एण नाम वो वासने सेकपर बिरयानी की वह मोदे वह पट लवंग सेकते अपरमा नाम वो वासने सेकपर इत वावी पू वो उड़ी रेडा पटर रे तु पट और लवंग रेलकान मसाला इवलता अम इंज இந்த வாசனை இதிலே இறங்கற வரைக்கும் விட்டுட்டு இதல சிக்கன் சேர்த்துடலாம் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன் இது வந்துட்டு ஸ்கின் அவுட் சிக்கன் இத வந்து இதல சேர்த்துறேன் इो चिकन वो ना मेल तोल नारी वो नान इत व जाविका वह पविए उड़ी इतमी पउडर पड़े इतना मुख्य टेस्ट कुड़क पड़े मसाला इत वो चिकन सेतीड़े
பாதி மட்டும்தான் பொரிச்சு போட்டிருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இந்த சிக்கனுக்கு முழுக்க தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். வந்து நான் 200 கிராம் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் பிடிக்காதவங்க தயிர் கூட ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் வந்து இதில் தான் வேக போகுது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விடலாம். இப்போ இடையில ஒரு தடவை கலந்து விடலாம். சிக்கன் போட்டு இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. திரும்பவும் மூடி விட்டுலாம். இப்போ நம்ம சிக்கன் போட்டு மொத்தம் 10 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த கிரேவியில கொஞ்சத்தை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வடிச்சு வச்சிருக்க சாதத்தை இந்த சிக்கன்ல போட்டுடலாம். நான் வந்து 2 கப் மட்டும் தான் செஞ்சுருக்கேன். அதனால் டைரெக்டாக மொத்த ரைஸையும் இதில் போட்டுடுறேன். ஒருவேளை அதிகமாக செய்கிறவங்களா இருந்தால் 1 லேயர் சிக்கன், 1 லேயர் அரிசி அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கெவ்ரா வாட்டர் இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இது வந்து வாசனைக்காக. இது வந்து ஆரஞ்ச் ரெட் ஃபுட் கலர். இதை வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்து அதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கலர் கொடுக்கறதுக்காக. அப்புறமா நாம் இப்போது சிக்கன்லேருந்து எடுத்த கிரேவியை 1 கரண்டி அளவுக்கு மேலே ஊற்றிடுறேன். அதோடு நாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆனியன் இதை வந்து மேலே தூவிடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து 1 பிளேட் போட்டு மூடி வைக்க போகிறோம். நான் வந்து இதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருள் வச்சிடுவேன். ஒருத்தர் வந்து மைதாவை வந்து பிசைஞ்சிட்டு அதை வந்து இது சுற்றி கவர் பண்ணி வைக்குவாங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் செய்யறதில்ல. இப்படி ஒரு சின்ன உரல் இது மேலே வச்சிட்டோம்னா இதில் இருக்கிற வாசனைலாம் வெளியே போகாது. அதோட சீக்கிரமாகவும் நம்மளோட வேலை முடிஞ்சிடும். இது வச்சுட்டு 1-5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ரைஸ் வச்சு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதை வந்து மொத்தமாக கலந்து விடாமல் அடியிலிருந்து பீஸாக எடுத்து அப்படியே வைக்கணும். டேஸ்டியான லக்னோவி சிக்கன் பிரியாணி ரெடி. இன்னைக்கு நான் செஞ்ச இந்த
லக்னோவி சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.